முதல் பாடம் எங்க உங்க பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் பாடம் வீட்டில் தான் நடத்தணும். அது என்ன? ஒன்றுமே இல்லை, படிச்சு கொடுக்குறேன் ஒன்று இல்லை. நல்லா பாருங்க, இந்த மூளை ரெண்டு வகை, ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று வலது மூளை, அடுத்தது இடது மூளை. வலது மூளைண்டா இந்த செக்ஷன் அப்படியே இமோஷனல் ரைட் வாங்க, சரியான இமோஷன், அதாவது அன்பு, பாசம், அரவணைப்பு, சிரிப்பு எல்லாமே இந்த வலது மூளை. இதுக்கு சொல்லுவாங்க இமோஷனல் ரைட். இது இடது மூளை, இது லாஜிக்கல் லெஃப்ட். இது இடது மூளையை பொறுத்தளவில் தர்க்க ரீதியாக மட்டும் சிந்திக்கும். அதாவது இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்று தர்க்க ரீதியாக சிந்திக்கும். இப்போ என்ன அவங்க புள்ள படிக்கிறாங்கன்னா என்ன, இந்த சிலபஸ் எதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எது எப்படி செய்வோம் தெரியுமா, அவர் செய்யற அதனால நம்ம செய்யணும், அவர் புள்ள ஸ்கூல் போகணும் நம்ம புள்ள ஸ்கூல் போகக்கூடாதா இப்படி நினைக்கிறாங்க. அவர் கூட 3 மாடி நான் 4 மாடியாவது கட்டணும். ஏனெண்டா நம்ம சிந்தனை அடுத்தவரை பார்த்து உருவாகுது. ஆனால் ஆக்சுவலி ஏன் படிக்கிறாங்க, எதுக்கு அவங்க படிக்கணும், இது தாய்மார்களுக்கும் தெரியாது, அநேகமாக படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸுக்கும் தெரியாது. ஏண்டா சில பேர் அப்படியே கணக்கு போட்டே பார்க்குறாங்க. உண்மைதானே, நாங்கள் சில நேரம் கொஸ்டின் கேட்பேன், சும்மா உட்காந்து அவங்கள சிந்திக்க வைக்கிறதுக்கே கொஸ்டின் கேட்பேன். ஏனெண்டா எப்போ நீ படிக்கிறாய், கணக்கு படிக்கிறாய், அதில் நிறைய பாடம் இருக்குது, எல்ஜிப்ரா இருக்குது, எக்ஸ்ஒய் என்ன போடுறாய், என்றைக்காவது உன் அப்பா கூப்பிட்டு எக்ஸ்ஒய் எல்ஜிப்ரா படி, எனக்கு ப்ராஃபிட் லாஸ் காட்டு கேட்டிருக்கிறாரா? சயின்ஸ் பாடம், 2 பேர் கல்யாணம் திருமணம் முடிக்கிறாங்க, கணவனும் சயின்ஸ் டீச்சர், மனைவியும் டீச்சர், 2 பேருமே திருமணம் முடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க 2 பேரும் வீட்டில் இப்போ சயின்ஸ் படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியில் வரும் ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இப்படி படிக்கணும். இப்போ தண்ணி என்ன, தண்ணி இல்லையே சயின்ஸில், H2O அப்படித்தானே கேட்கணும், துப்பு, சோடியம் குளோரைடு, NaCl, K2MnO4 இப்படி தான் வரணும். இவர் வீட்டில் வந்து ஏய் H2O 100 செல்சியஸுக்கு வச்சுதாமா, கொஞ்சம் கக்கல்மா NaCl கொஞ்சம் போட்டு இப்படி கேட்டாரா? எவனாவது வீட்டில் இப்படி சயின்ஸ் படித்து போட்டு H2O 100 செல்சியஸ் இது சோடியம் குளோரைடுன்னு பேசினார்களா? அப்படி கேட்டால் கூட ஒரு மாதிரி என்ன H2O கேட்குற மூளை சரியில்லைன்னு கேட்பான். அவர் சயின்ஸே படித்து எனக்கு புண்ணு இருக்குது K2MnO4 கொஞ்சம் தாப்பா அப்படி கேட்க மாட்டார்கள். ஏனண்டா அப்போ நான் கேட்குறேன், நான் வந்து ஒரு கொரியன் லாங்குவேஜ் படிச்சுட்டேன், உங்க முன்னாடி வந்து பேசுறேன், இதால் எனக்கு என்ன பிரயோசனம், கொரியன் லாங்குவேஜ் படிச்சதுனால என்ன பிரயோசனம்? ஒரு விஷயம் எனக்கு பயன்படுமாக இருந்தால் மட்டும்தான் அதை படிக்கணும். எனக்கு பிரயோசனம் இல்லாட்டி எங்க நாட்டில் அந்த மொழி யூஸ் பண்ண தேவையில்லைண்டா நான் போய் மையங்கான காட்டில் உட்காந்து மம்போச்ச கம்போச்செல்லாம் படிச்சுட்டு வந்து கொழும்புல உட்காந்து மம்போச்ச ரட்டை போச்சு, நம்ம படக்கின்ன போச்சு, நம்ம கக்கரை ஓட போச்சேன்னா அவன் பார்ப்பேன் என்னடா இதுன்னு விளங்குறவங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு படிப்பு. அதை மாதிரி நான் என்ன கேட்குறேன்டா, இந்த மாதிரி படிக்கிறீங்களே, இந்த கணிதம் படித்து உங்களுக்கு என்ன ஆகும், என்னத்துக்கு படிக்கிறீங்க? ஏன் உங்க புள்ளை என்றைக்கா தொடைகள்னு ஒரு பாடம் இருக்குது, இந்த பாடத்தை படிச்சு என்னத்தை செய்ய போறாங்க? வீட்டில் போய் கீத்து பாப்பா கொஞ்சம் ப்ராஃபிட் லாஸ் கிராஃப்ல போட்டு இப்போ தர்றேன் கேட்டாங்களா? அப்போ 11 ஆண்டுகள் எதுக்கு அவங்க படிக்கிறாங்க? இந்த மேத்ஸ் பாடம் எதுக்கு, சயின்ஸ் பாடம் எதுக்கு, இதிகாசம் ஹிஸ்டரி எதுக்கு? அதில் போய் இளைஞரை படிச்சு கொடுப்பான், குழப்பு பண்டாரு, சேர கண்ட சிறிய கொட்டாய் போயிரு வெளியே. ரஜினிகாந்தை பற்றி படிச்சிருந்தா பரவாயில்ல, அந்த வரலாறு டேஸ்டாக படிச்சுட்டு போறேன்னு. அப்போ எதுக்கு வரலாறு படிச்சு கொடுக்குற ஆசிரியருடைய தகவமே அவர் உணர்வு பூர்வமாக இருக்கணும். அது தனியான ஒரு செக்ஷன். அன்புக்குரியவர்கள், நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்றேன்டா, ஆக்சுவலி உங்க பிள்ளை ஏன் இதை படிக்கணும்? இப்படி எல்லாம் கேட்ட சீருக்கு நிறைய பேர் ஓ சரிதானே எதுக்கு படிக்கணும், பேசாம குக்கரி கிளாஸ் சேர்த்தீங்கன்னா டேஸ்டா சாப்பிடணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரைமரி என்ன, ஒரு நல்லா இருக்கணும், ஒழுங்கா ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எல்லாத்துக்கும் நாவுக்கு டேஸ்டா சாப்பாடு இருக்கணும். கோடி கோடியாக தந்து எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வச்சா நீங்க இருப்பீங்களா? இல்லை. அப்போ அதனால நல்ல குக்கரி கிளாஸ் சேர்த்து கொடுங்க, ஒரு டெய்லரிங் கிளாஸை மாற்ற அனுப்புங்க, நல்லா உடுத்துக்கிட்டு அழகா இருப்பாரு. ஆக்சுவலி டிரெக்டா பார்த்தா இதான் உண்மை. அப்போ நம்ம பிள்ளையே படிக்கணும். எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையில் 2 பகுதிகள் இருக்கிறது, லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் என்று. அப்போ ஸ்பெரி என்ற விஞ்ஞானி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த 2 மூளையும் நன்றாக கம்பெனி, அதாவது நல்ல வளர்த்தோம்னா அந்த அவர் ஒரு பெரிய அறிவாளியாக மாறி நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு அவர் வந்து பரிசாக கொடுப்பார் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். எப்படி என்றால், உதாரணத்துக்கு ஒரு தானியத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது எப்படி முளைக்குமோ அத மாதிரி இந்த ரெண்டு பிரெயின், இந்த வலது மூளை இடது மூளை, இந்த ரெண்டையும் நன்றாக வளர்த்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு போய் போட்டா ஒரு ஐடியாவை லட்ச லட்சமான ஐடியாக்கள் அதுலேருந்து வெளியே வரும். நாம் போட்டது ஒரு நெல், வந்தது ஒரு 10,000 நெல். நாம் போட்டது ஒரு மாமர விதை, அந்த மாவிதையை நாங்கள் போட்டால் ஒரு 10 லட்சம் மாங்காய் நமக்கு எடுக்கலாம்டா. இந்த மூளையில கொண்டு போய் ஒன்றை கொடுக்கணுமா, போட்டால் அங்கே இருந்து 10,000 வெளியே வருமாம். ஒழுங்காக ஒன்று வெளியே வந்தால் அவர் கோடீஸ்வரனா மாறிடுவாராம், அவர் பெரிய ஆளா மாறிடுவாராம். அப்ப இதுக்கு இந்த மூளையை நல்லா டெவலப் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வலது மூளை இடது மூளையிலையும் செல்ஸ் உள்ள செல்ஸ், பிரெயின் செல்ஸ், இந்த பிரெயின் செல்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா டெவலப் பண்ணணும். இப்போ என் காலை என் கையெல்லாம் பாடி பில்டிங்னு சொல்லுவோம். இந்த பாடியை பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் செய்யணும். அதே மாதிரி இந்த பிரெயினை வளர்க்கணும்டா. போய் பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி விட்டா வளராது, காலை பிடிச்சி நல்லா இது பண்ற மாதிரி செய்ய இயலாது. இதுக்கு அவர் என்ன பண்றாருண்டா, வலது மூளைக்கு தேவையானதை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றார், இடது மூளைக்கு தேவையானதை எல்லாம் போடுறார். இந்த ரெண்டையும் ஒரு பிள்ளை இத்தனை ஆண்டுகள் படிக்கணும். ஏன் படிக்கணும்? வாழ்க்கை என்றா என்ன, டெஃபினேஷன் என்ன வாழ்க்கையிட? டிசிஷன் மேக்கிங். அக்கார்டிங் டு சோசியாலஜி, சோசியாலஜி படி வாழ்க்கை என்று சொன்னா தீர்மானம் எடுத்தல். இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இது என் வாழ்க்கை, இது சென்டருக்கு வரணும்னு தீர்மானம் எடுத்தது என் வாழ்க்கை. இத மாதிரி உங்க லைஃப்ல வாழ்க்கை என்ன தீர்மானம் எடுத்துட்டு இருக்கணும். பிழையாக தீர்மானம் எடுத்தால் டோட்டல் லைஃப் டிஸ்ட்ராய் ஆகிரும். சரியாக தீர்மானம் எடுத்தால் அந்த லைஃப் நல்லா இருக்கு. அப்ப தீர்மானம் எடுப்பது கையாலையா மூக்காலையா வாயா? இல்ல, மூளையால தான் தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் அவர் உணர்வு மூளையும் வேலை செய்யணும், அவருடைய வலது மூளையும் வேலை செய்யணும், இடது வேலை செய்யணும். உள்ள விட்டு தோது புள்ளன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துருவாங்க. வளர்த்தா மூளை வேலை செய்யாது, அவர் தான் உள்ள விட்டு தோது புள்ள. இவர் கையில 50 கோடியை கொடுத்தாலும் யாராவது வந்து அழுகிறான்னு வைங்களே, உணர்வோட வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிரிப்பண்டா அவருக்கு அந்த மாதிரி ரைட் பிரெயினர்னு சொல்லுவாங்க வலது மூலக்காரர். அவர் என்ன பண்ணிடுவாரு, 4 பேர் வந்து அழுது கேட்டா ஏமாந்து அத்தனையும் கொடுத்துருவார். அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் ஒன்றுமே படிக்கல, அன்பு பாசம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இடது மூளை இல்ல, நீங்கள் அவருக்கு லட்ச லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தெருவுக்கு வந்துடுவார். இடது மூலக்காரராக இருந்தார், அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார். இங்க சொன்னாங்க வந்து, அதாவது இந்தியா மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்றாலும் நம்ம எங்க இலங்கை நாட்டு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இலங்கையில ஒரு கவிதை சொல்லுவாங்க, அதாவது ஒரு தாயிட்ட போய் ஒரு புள்ள, தாய் போய் புள்ளிட்ட கேட்டாவான், மகன் எனக்கு வந்து ஏதாவது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்வாதாரம் ஏதாவது தாண்டு. மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரியா கணக்கில் புட்டுங்கி கொடுத்தானாம். அவன் சொன்னாவான் சிங்கள மொழியில, அந்த கவிதைக்கு நான் தமிழ்ல சொல்றேன், மெனலாத பொத்தே மானும் பட்ட கிரிது உண்ணே, உனக்கு என்னடா அளந்து பார்த்து லிட்டர் மில்லிட்டர் கணக்குல நான் பால் தந்தேன், அழுக அழுக பால் தந்தேன், இப்ப நீ எனக்கு புடுங்கி போடுறாய் அப்படின்றாங்க. அது என்னண்டா, இது லாஜிக்கல் பிரெயின் ஓவர் ஆச்சுன்னு வைங்க, எப்ப பார்த்தாலும் கணக்காது இது ஓவரா போச்சுன்னு வைங்க, அவனுக்கு அன்பு பாசமே இருக்காது, இது அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். இப்ப இவனுக்கு என்ன விளங்கும்டா, ஓ எவ்வளவு லாபம், பாப்பா எவ்வளவுக்கு விற்கலாம், அவன் யோசிப்பாங்க எவ்வளவுக்கு கொடுக்கலாம், இது என்ன பண்ணலாம் என்று கணக்கு போடுவான். இதுதான் இடது மூலக்காரர், அன்பு பாசமே இருக்காது. இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்டா, உங்க பிள்ளைய வீட்டுல வச்சா பேலன்ஸ் ஆகாது, இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும். இதிகாஸ் ஹிஸ்டரி என்ற ஒரு பாடம் எதுக்கு போட்டாங்க தெரியுமா? இந்த ரைட் பிரெயினை டெவலப் பண்ணணும்டா, உணர்வா பேசணும் தெரியுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி பேசணுமா. இவன் ஹிஸ்டரி பாடத்துக்கு வர்றவரை கொட்டாய் விட்டு தான் வருவார், அவருக்கு அதை படிச்சு கொடுக்கறதுல ஒரு வெறுப்பு. அப்ப என்ன நடக்கும், வலது மூளை டெவலப் ஆகாது. சமூக கல்வின்னு ஒரு பாடம் இருக்கும். சமுதாயத்தில் இப்படி நடக்கிறது, சமூகத்தில் இந்த மாதிரி, அந்த பாடத்தை பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வலது மூலையில் ஒரு பாடம் செய்கிற நேரம் அதில் ஒரு நயம் இருக்கணும். ரிசைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பேசுற நேரத்தில் நான் சும்மா இப்படி இருந்துட்டு பேசினேன்னு வைங்க, அது வேற பேச்சு, லாஜிக்கல் பேச்சு. நான் லாஜிக்காக பேசுறேன்னா நான் இப்படி பேசக்கூடாது. ரொம்ப அமைதியாகி கட்டம் கட்டமா பிரிச்சு மெல்ல பேசணும், அது லாஜிக். ஆனா இமோஷனா பேசுற நேரம் நான் அப்படி பேசக்கூடாது, அப்படியே நீட்டமா பேசிட்டே போகணும். அது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது அன்பு சகோதரர்களே. அதனால அந்த சார் வந்து படிச்சு கொடுக்க வேண்டிய ஸ்டைல் வேற, அந்த ஸ்டைலே இல்லை. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, வலது மூளை டெவலப் போதாது, இடது மூளை. அதுக்கு போட்ட பாடம் தான் மேக்ஸ், சயின்ஸ். இதை என்ன பண்ணும், போட்டு போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கணக்கு கொடுக்க கொடுக்க மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி, MMVT, இந்த பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். அப்படி ஆகிற நேரம் பிரெயின் டெவலப் ஆகும். ஸோ இடது மூலை டெவலப் பண்ணணும்னா 10 கணக்கு கொடுக்கணும், 1000 கணக்கு கொடுக்கணும். இது செய்கிற நேரம் எல்லாம் டெவலப் ஆகும். இப்ப படிச்சது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான். ஆனா கணக்கு போட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார், இந்த பில்டிங் இப்படி கட்டினா இது அசையாது. நான் கேட்கிறேன், உலகத்துல எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பாஸ் இருந்திருப்பார் உலகத்தில், இவர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ன்னு வைங்களே, கான்ட்ராக்ட் செய்யற ஒரு ஆள். அவருக்கு மேல் மாடி கட்ட தெரியாது. அவட்ட படிச்ச ஒரு அடுத்த பாஸ் அவட்ட படிச்சிருக்கணுமா இல்லையா, அவட்ட படிச்சவருக்கு கட்டிடம் கட்டுகிற நேரம் அந்த மேல் மாடிலாம் போட தெரியுது. ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு எப்படி தெரியுது? அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்தவருக்கு எல்லாம் தெரியும்னா 110 தட்டு அப்ப வந்திருக்கணும். இந்த துபாயில கட்டது அப்ப கட்டணும். அப்ப உள்ளவனுக்கு கல்லு கோயில போய் இருக்கதான் தெரியுது. அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல விவசாயம் செய்கிறார்கள், மெல்ல மெல்ல வீடு கட்டுறாங்க. அப்ப அந்த காலத்து அந்த படிக்கிற மாணவன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், அவரை விட இவர் படிக்கிறார் கூடுதலா, அவட்ட படிக்கிறார். ஆனால் கூட வழங்குறார். இந்த மூளையோட தன்மை என்னண்டா, நான் பேசுவேன், என்கிட்ட கேட்கிற ஒரு ஆள் அதை விட பேசுவார், அவட்ட படிக்கிற அதை விட பேசுவார். அவங்க பிரெயினுக்கு எப்படி இது போய் உள்ள போய் டெவலப் பண்ணி வெளியே கக்குமோ, அதனால தான் வந்த கேன்சரை பத்தி சொன்ன டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. நேத்து ஆய்வு நடக்கும், நாளைக்கு மறுநாள் ஆய்வு நடக்கும். ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு தெரிஞ்சிடும். அவர் சார் படிச்சிருப்பார், படிச்சு கொடுத்திருப்பாரு எய்ட்ஸை பத்தி. இப்போ உள்ள அவட்ட படிச்ச மாணவன் அவரை மிஞ்சிற அளவுக்கு எய்ட்ஸை பத்தி பேசுவார். இந்த பிரெயின் எப்படி என்றா டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்க போட 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 வெளியே கக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச போன் செக்கல் மாதிரி இருக்கும், இவ்வளவு பெருசு. அப்ப ஒரு போனை வச்சு அதை தூக்குறதே 1.5 கிலோ பாரம். அதுல ஹலோன்னு சொன்னா பெரிய பெருமை இலங்கையில. இப்ப யாராவது அந்த போனை தூக்கிட்டு போனா சிரிப்பான், இந்த பாரு சைஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லிம்மா இப்ப இருக்கணுமா. இப்ப டேப் வந்தது அது வேற விஷயம். அப்ப என்ன சாப்டர்னா உண்மையான ஃபேக்ட் அதான். அதாவது வேர்ல்டு டெவலப் ஆகிற நேரம் இந்த பிரெயின் என்ன செய்யும், ஆசானை விட மாணவனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிரெயின் டெவலப் ஆகணும். இதனாலதான் அவங்க பிள்ளை ஸ்கூல் போறாங்க. அதை முதல்ல புரியுங்க. அவங்க எவ்வளவுக்கு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு இந்த பிரெயின் டெவலப் ஆகும். அவர் ஒரு டிசிஷன் மேக்கர், அவர் தாய், அவர் ஒரு ஃபேமிலி. அதாவது நீங்க அவர் கல்யாணம் திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, அவர் ஒழுங்கா டிசிஷன் பண்ணணும், டிசிஷன் மேக் பண்ணணும், அவர் சரியான டிசிஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கணும்டா கல்வியை கொடுங்க கொடுங்கன்றாங்களே, அதை கொடுத்தால் ஒழுங்க கணக்கு போட்டு அன்பையும் போடும், பாசத்தையும் போடும், கணக்கையும் போடும், எல்லாம் போடும். அமெரிக்கால உள்ளவனுக்கு லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆயிட்டு ரொம்ப கூடையா. நான் சொன்னேனே நேத்து ஒரு பாட்டு தான் சொன்னேன், மற்ற பாதி அவனுக்கு என்ன இல்லை, அன்பு பாசம் அரவணைப்பு அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு. அதனால வைஃபை சந்திச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல, ஓ நீ எங்க போறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு சா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ரீலங்கா போறேன், நீ சிங்கப்பூர் போறன்ற மாதிரி பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்கள்ட்ட அன்பு பாசங்கள், அந்த குடும்பத்தோட நாங்க இப்ப போவோம், வாங்க விருந்தாளியை சந்திக்க போவோம், அங்க போவோம், எங்க சாட்சி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம் என்பதெல்லாம் இலங்கையில் இந்தியாவில் காணுவதெல்லாம் அமெரிக்கால பார்க்க இயலாது. சாட்சி பெரியம்மாவை பார்ப்பதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏனென்றா அவன் லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகி, அதனால போட 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 நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பான், அது மறுநாள் இன்னொன்று கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சு இருப்பான். அத்தனையும் பிரெயினால வர்றது. சோ பேலன்ஸா இந்த பிரெயினை டெவலப் பண்ணணும். அதனால இது ஓவரா டியூன் பண்ணினா இன்னும் கூட படிச்சு பைத்தியமா போயிடுவோம். அப்ப அளவு கடந்தும் இதை போடக்கூடாது, எல்லாம் கணக்க செய்யணும். ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிளான வே.